ஹாலிவுட் நடி கலைஞர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி இருந்தது அந்த அனுபவம், அவங்க ஒர்க்கிங்க்கு நம்ம ஒர்க்கிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் உங்ககிட்ட. டூ பாயிண்ட் வந்து பெரிய எக்யூப்மெண்ட் செட்டோட வந்து அவங்க ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க, ப்ரீ பிளான் பண்ணி எல்லா ரிகர்சல்லாம் பார்த்து ஷூட்டுக்கு ரெடியாக இருந்தாங்க. போய் பண்ணனா நம்ம ஷூட் தான் பண்ணோம், அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாலாஜி, எனி மோர் க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் த ஃபேன்ஸ்? பாஸ். ஓகே. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு 2005 அப்போ வந்து நான் சங்கர் சார்கிட்ட சிவாஜி படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ரஜினி சார் சேர்ந்து அப்போ பீட்டர் மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அன்னியன் படத்துலையும் ஒர்க் பண்ணேன் சங்கர் சார் கூட, அதுக்கப்புறம் சிவாஜி படம் ஒர்க் பண்ணேன். இன்பிட்வீனில் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு எனக்கு, மாஸ்டர் ஆகிறதுக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சேன், ஏன்னா ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறதும் சரி, சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணுறதும் சரி, அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட அப்புறமா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவாஜி படம் தான் எனக்கு லாஸ்ட்டாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். சங்கர் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு சிற்பி மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமையும் அப்படி செதுக்கி 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 வேலை பார்ப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு, அவங்க கிட்ட இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் போக அவங்க கம்பெனி சார் பார்த்தா என்னை மாஸ்டர் ஆக்கி விட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் என்னையும் ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இதில் ஒரு பெரிய மரியாதை கிடைக்க செஞ்சுருக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் சூப்பர் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, நான் சிவாஜியில் பார்க்கதில்ல, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோ ஷூட் போட்டுட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாங்க. சிவாஜியில் ஒர்க் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அதுவும் ஒரு பெரிய செட் ஃபைட்டு தான், காலில் ஒரு ஸ்ப்ரிங் மாட்டிக்கிட்டு உட்காரணும், ஃபுல் டே ஹார்னஸ் மாட்டி உட்காரணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவங்க ஹோல் டே உட்காந்துருந்தாங்க. மத்தியானம் சாப்பிடணும் அப்படின்னாச்சுனா இதெல்லாம் அவுக்கணும், அவுத்துட்டு மறுபடியும் மாட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த ஹோல் டே உட்காந்துருந்து அந்த ஒரு ஷார்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்பா அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ பெரிய டெடிக்கேஷனில் ஒர்க் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய ஆளுங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படத்தில் கூட நம்ம இப்போது 2.0 கூட ஒரு ஆக்ஷன் போர்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு லைட்டாக அடிபட்டுடுச்சு முட்டியில், அது அவங்க கண்டுக்காமல் அப்படி போயிட்டாங்க. பட் நான் பார்த்தேன் நல்லா அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நான் போய் சொன்னேன், சார் உங்களுக்கு காலில் அடிபட்டுடுச்சு சார். ஆ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், சார் ரொம்ப டீப்பாக அடிபட்டிருக்குது, பிளட் வருது, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போது சங்கர் சார் கேட்டாங்க, என்ன செல்வம் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார், அவங்களுக்கு முட்டியில் அடிபட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது, அவங்க அதை கண்டுக்காமல் பேசிக்கிறேன். அப்போது டைரக்டர் சார், சார் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேண்டாம் அப்படி சொன்னாங்க. அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 4 stitches போட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் காலையிலே முதல்ல, ஐயோ செல்வம் நீங்கள் முதலே சொன்னீங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பணிவு, அதாவது நான் பார்த்துருக்குறேன் என்னோடய அந்த அசிஸ்டன்ட்ஸ்லாம் கம்போஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டண்ட்டை கூட போய் கேட்பாங்க, நீங்கள் பண்ணது நல்லா இருந்துச்சே, நான் இன்னொருத்தரவை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் கேட்டு அதை பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய படத்தை, அப்புறமா சுபாஸ்கரன் சார் இவ்வளோ பெரிய படத்தை வந்து ஒரு தமிழில் தயாரித்து தமிழ் படத்தை வந்து உலகத்தரத்துக்கு கொண்டு போன சுபாஷ் சாருக்கும் வாழ்த்துக்கள். அக்ஷய் சார், அக்ஷய் சார் வந்து நான் அயன்மேனு தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் எங்கள் பசங்ககிட்டலாம். அவர் நிஜமாகவே ஒரு அயன்மேன் இல்லாமல் உள்ள ஒரு பெரிய சாஃப்ட்டு, என்னென்னா சாஃப்ட்டு மனம் படைத்தவர். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணுறப்ப அங்கே உள்ள ஸ்டண்ட் யூனியனில் உள்ள எல்லா அசோசியேஷன் பீப்புளும் சொன்னாங்க, அந்த ஹோல் அசோசியேஷனுக்கும் அவர் வந்து அக்ஷய்குமார் சார் அவங்க அவங்க ஓனாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்ஷூர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இவ்வளோ பெரிய எல்லா ஜாம்பவான்களோடையும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சங்கர் சாருக்கும், சுபாஷ் சாருக்கும், ரஜினி சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.